அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பாடம் நாலு எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பத்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் என்ன கணக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் வாங்க ஸோ இந்தாருக்கு எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பத்து மதிப்பு காண்க மூணு இதை கூட்டணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த கணக்கெலாம் த்ரீ மார்க்லையோ ஃபைவ் மார்க்லேயோ கட்டாயினாலாம் கேட்டிருக்காங்க அதாவது கம்பல்சரி கொஸ்டின் ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஈஸி தான் வாங்க பார்க்கலாம் என்ன சார் இப்படி மூணு இது டேன் இருக்குது காசு இருக்குது சைன் இருக்குது இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜை மூணு அப்படி பிரிச்சுக்கோங்க ஈஸியாக ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதிக்கோங்க டேன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டி எக்ஸுன்னு போட்டுக்கோங்க இங்கே காஸ் இன்வெஸ் ஆஃப் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஒய்யின்னு போட்டுக்கோங்க இங்கே சைன் of ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு இஜெட்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சார் வேலையை முடிஞ்சுன்னு சொல்கிறீங்க அப்படி நினைக்காதீங்க ஆல்ரெடி நான் இங்கே சொல்லியிருக்கேன் டேன் இன்வெர்ஸுங்கிட்டு போனால் டேனாக போகும் அப்போ டேன் எக்ஸ் ஈக்குவல் 1 மைனஸ் ஒன்று காசு போனா போனால் காசாக போகும் காஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ சைன் போனால் சைன் இஜெட் equal to மைனஸ் ஒன் பை டூ அவ்வளோதான் முடிந்து இப்போ டேன் ஒன்னோட மதிப்புனா பை பை ஃபோர் அப்போ டென் எக்ஸ் equal to மைனஸ் ஒன்றோட மதிப்பு tan பை பை ஃபோர் அதாவது tan நாற்பத்தஞ்சு டிகிரி அதே போல் தான் இங்கே காஸ் is equal to பை பை 2 ஒன் பை டூவோட மதிப்பு என்னென்னா காஸ் அறுபது டிகிரி அதாவது காஸ்ட் பை பை த்ரீ ஓகேவா இப்போ அதே போல் தான் சைன் இன்வெஸ்டா சைன் இஜ் அட் சைனில் ஒன் பை டூ வந்து பை பை சிக்ஸ் ஆனால் இங்கே மைனஸுங்க மைனஸ் போட்டு பை பை சிக்ஸ் சைன் பை பை சிக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கடுத்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டென் மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் டென் டீட்டா அப்போ இங்கே மைனஸ் டென் theta இருக்கு அப்போ இது என்ன எழுதலானா tan எக்ஸ் ஈக்குவல் டு டென் இன்ட்டு மைனஸ் பை பை ஃபோர் அவ்வளோதான் இங்கே காசு காசு அடியாயிரும் அப்போ y equal to பை பை த்ரீ அவ்வளோதான் இங்கே அதே போல தான் சைன் மைனஸ் டீட்டா மைனஸ் டீட்டா என்ன பண்ணலான்னா sin z இஸ் ஈக்குவல் சைன் இன்ட்டு மைனஸ் பை பை சிக்ஸ் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுவீங்க டேன் டேன் அடித்தா என்ன வரும் x ஈக்குவல் மைனஸ் பை பை ஃபோர் கிடைக்கும் அடுத்து ஒய்இக்குவல் டு பை பை த்ரீ கிடைக்கும் அடுத்து z ஈக்குவல் மைனஸ் பை பை சிக்ஸ் அதாவது சைன் சைன் அடியாயிரும் இப்படி கிடைக்குது இப்போ நம்ம கொடுத்துருக்க கணக்கு என்னென்னா டேன் இன்வெஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று ப்ளஸ் காஸ் இன்வெஸ் ஆஃப் பை பை டூ ப்ளஸ் சைன் இன்வெஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை டூ நம்ம இதுக்கு பதில் எக்ஸ் எடுத்தோம் இதுக்கு பதில் ஒய் எடுத்தோம் இதுக்கு பதில் இஜெட் எடுத்தோம் அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது மைனஸ் பை பை ஃபோர் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக பை பை த்ரீ ப்ளஸ் இஜெட்டுக்கு பதிலாக மைனஸ் பை பை சிக்ஸ் இருக்குது அப்போ இனிமேல் என்ன பண்ணுவீங்க இது அப்படியே கூட்டிட வேண்டியதா அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா மூணுக்கும் பொதுவாக காஞ்சி எடுப்போமா இல்லை இந்த ரெண்டுக்கு மட்டும் எடுப்போம் அப்போ என்ன வரும் நாலும் மூணு இருக்குது அப்போ பன்னெண்டு மைன பை இந்த மூணு இங்கே பெருக்குனா மைனஸ் மூணு பை ப்ளஸ் இந்த நாலு இதோட பெருக்குனா நாலு பை அவ்வளோதான் இங்கே மைனஸ் பை பை சிக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது என்ன வரும் பை பை டுவெல் மைனஸ் பை பை சிக்ஸ் இப்படி கிடைக்கிது இப்போ இந்த ரெண்டுக்கு மறுபடியும் மீச்சி மேம் எடுக்கணும் எடுத்தால் என்ன வரும் இங்கே பொதுவாக பன்னெண்டு போட்டுடலாம் இங்கே பை இருக்குது மைனஸ் ரெண்டு பை அப்போ இங்கே ஆன்சர் என்ன மைனஸ் பை பை டுவல் இதுதான் நம்மளுக்குரிய ஆன்சர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் பை பாய்